தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒட்டு சின்னத்தை கைவிட்டு வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தீர்மானம். இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தார் தயாசிரி ஜெயசகர. மனித உரிமைகள் பிரேரணையில் இருந்து அரசாங்கம் விலகுவதற்கு ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் எம் ஏ சுமந்திரன் அதிரடி. இந்திய ராணுவத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க மத்திய அரசாங்க முயற்சி, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். தொடரும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ரத்து செய்வதற்கு சீனா தீர்மானம். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் 2 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது இலங்கை கிரிக்கெட் அணி. இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பிரதமர் மகிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதியன முன்னணியின் ஒட்டு சின்னத்தை கைவிட்டு வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தீர்மானித்துள்ளது. இது தொடர்பிலான கலந்துரையாடல் தற்போது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசகர இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மகிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து போட்டியிட இணக்கம் வெளியிட்டுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன முன்னணி என்ற கூட்டணியின் கீழ் மொட்டு சின்னத்தில் போட்டியிடவும் இவ்விரு கட்சிகளும் விருப்பம் வெளியிட்டுள்ள அதேவேளை கூட்டணியை பதிவு செய்வதற்கான ஆவணங்களும் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற இந்த கூட்டணியின் தலைவராக பிரதமர் மகிந்த ராஜபக்ச செயற்படவுள்ள அதேவேளை தவிசாளராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியமிக்கப்பட்டுள்ளதோடு செயலாளராக முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவும் நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய அமைப்பாளர்களான அமைச்சர் விமல் வீரவன்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு டாலி வீதியில் உள்ள தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அதன் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர கலந்து கொண்டார். இங்கு உரையாற்றிய அவர் பொதுத் தேர்தலில் வடக்கு கழக தவிர்ந்த இனிய மாவட்டங்களில் மொட்டு சின்னத்திலேயே மைத்ரி அணி போட்டியிடும் என்று கூறினார். பொதுத் தேர்தலில் போட்டியிடும் சின்னம் குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுவிட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து கொண்டதன் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன முன்னணி என்ற கூட்டணியில் தாமரை மொட்டு சின்னத்திலேயே போட்டியிடுவோம். இது ஸ்திரமான முடிவாகும். அடுத்தது ஒவ்வொரு மாவட்ட தொகுதிகளிலும் உள்ள வேலை திட்டங்களை எவ்வாறு வேட்பாளர்களாக கையாள்வார்கள் என்பதுதான் பிரச்சனை. பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்பன இரண்டும் காணப்படுகின்றன. கூட்டணியாக நாங்கள் பயணிப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சில வேளைகளில் அடுத்த தேர்தல்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சின்னத்தில் போட்டியிடலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இது இன்னும் பேச்சு மட்டத்திலேயே காணப்படுகிறது. ஆனால் இறுதி கருத்தாக எதனையும் இது பற்றி இப்போது எனக்கு கூற முடியாது. எனினும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியானது இன்னும் பலமான கூட்டணியாகவே தான் இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்டுள்ள 40(1) பிரேரணையில் இருந்து இலங்கை அரசாங்கம் விலகுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை 43rd கூட்டத்தொடர் எதிர்வரும் 24th ஜெனிவாவில் ஆரம்பமாக உள்ளது. கடந்த 2015 நல்லாட்சி அரசாங்கத்தினால் இணை அனுசரணை வழங்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் 30(1) விலக்குவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. 2015 அக்டோபர் 1st ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் இணை அனுசரணையுடன் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்தோடு ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் 30(1) பிரேரணையின் கீழான விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலும் 2 விடக்கால் அவகாசம் வழங்கி 2019 40(1) தீர்மானமும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று திங்கட்கிழமை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கு வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவிற்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து குறித்த இரு தீர்மானத்திலிருந்து விலகுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஒருவரிடம் வினவிய போது அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு விரைவில் அமைச்சரவை, நாடாளுமன்றம் மற்றும் ஊடகங்களுக்கு வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவினால் தெரிவிக்கப்படும் என கூறியுள்ளார். இந்நிலையில்
ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்டுள்ள 41 பிரேரணையில் இருந்து இலங்கை அரசாங்கம் விலகுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கப்போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் இலங்கை குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ள நிலையில் அது தொடர்பில் ஆராய ஜெனிவா சென்றிருந்த சுமந்திரன் அங்கு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். குறித்த சந்திப்புகள் மற்றும் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த எம் ஏ சுமந்திரன் கூட்டத்தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஜெனிவா சென்றிருந்ததாகவும் ஐநா மனித உரிமை அலுவலகத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகவும் இதன்போது பாதிக்கப்பட்ட மக்கள் ஜெனிவாவின் அடுத்த நகர்வுகள் மற்றும் இலங்கையின் நிலைப்பாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக முக்கியமாக கலந்துரையாடியதாகவும் தெரிவித்தார். அத்துடன் எங்களது நிலைப்பாடு குறித்து தெளிவாக கூறியுள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் 41 என்ற பிரேரணையை ஏற்க மறுத்தால் அல்லது அதில் ஏதாவது மாற்றங்களை செய்தால் உறுப்பு நாடுகள் அது தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகளிடம் விளக்கம் அளித்ததாகவும் தெரிவித்தார். இதேவேளை குறித்த பிரேரணையிலிருந்து இலங்கை அரசாங்கம் விலகுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என பேரவையின் உறுப்பு நாடுகள் உறுதியளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தை கண்டித்தும் இதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று காலை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாடு வாய்த்தர்க்கமாக மாறி அடிதடி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாள்வெட்டு குழுவினர் சென்று கல்லூரியில் அடாவடி தினங்களில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரியில் இடம்பெற்று வாள்வெட்டு சம்பவத்தை கண்டித்தும் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று காலை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாடு வாய்த்தர்க்கமாக மாறி அடிதடி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாள்வெட்டு குழுவினர் சென்று கல்லூரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதில் ஆசிரியர்கள் மூவர் காயமடைந்திருந்ததுடன் வாள்வெட்டு கும்பலை சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறான சம்பவங்களால் மாணவர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் பெரும் அச்சம் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே அந்த வன்முறை குழுவின் சம்பவங்களை கண்டித்தும் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுடன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று காலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் இணைந்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் அச்ச உணர்வை போக்கி பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் பிரதி போலீஸ்மா அதிபர் உள்ளிட்ட தரப்பினர்களுக்கு மகஜர் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை எங்களோட டெக்ல நடந்த வன்முறையை கண்டிச்சு நாங்கள் பெரிதும் கவலைப்படுறோம். இதை இந்த பிரச்சனையை போலீஸார் தீவிரமாக முறைப்பாடு செய்து தீவிரமாக இதுக்கு எங்களை நடவடிக்கை எடுத்து எங்களை படிக்க வர எங்களோட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட ஆசிரியர்மாருக்கும் தகுந்த பாதுகாப்பு வழங்குமாறு போலீஸார் அதிகாரிகளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 14 வெள்ளிக்கிழமை 3:30 மணியளவில் எமது கல்லூரியினுள் அத்துமீறி உள்நுழைந்த அடையாளம் தெரியாத சில நபர்கள் எமது கல்லூரியில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்த முயன்றுள்ளார்கள். இதனை கண்ணுற்ற எமது விரிவுரையாளர்கள் ஊழியர்கள் அவர்களிடம் விசாரிக்க போன நேரம் ஏற்பட்ட கைகலப்பில் 2 ஸ்டாஃபுக்கு ஹெல்மெட்டால் அடித்து விட்டார்கள். அதே நேரம் ஒருவரை எங்களுடைய ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிடித்து போலீசிடம் ஒப்படைத்துள்ளார்கள். அதனை கண்டிக்கும் முகமாக இன்று ஒரு அடையாள கண்டன ஆர்ப்பாட்டத்தினை எமது விரிவுரையாளர்களும் கல்விசாரா ஊழியர்களும் மாணவ மாணவிகளும் இன்று நடாத்தி கொண்டுள்ளார்கள். இதுவே இன்றைய நிகழ்வு. போதைப் பொருளினால் ஏற்படும் அழிவினை தடுப்போம், இளம் தலைமுறையினை பாதுகாப்போம் என்கின்ற தலைப்பிலான போதைப் பொருளுக்கு எதிரான கையெழுத்து பெறுகின்ற போராட்டம் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டது. போதைப் பொருளினை இலங்கையிலிருந்து முற்றாக ஒழிக்கும் நடவடிக்கையினை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதியை கோரும் வகையில் 50,000 கையெழுத்துக்களை பெறுகின்ற போராட்டத்தினை தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம், தேசிய மீனவ பெண்கள் சமூகம், மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் என்பன இணைந்து மேற்கொண்டிருந்தன. எதிர்வரும் மார்ச் 8 நடைபெறவுள்ள சர்வதேச மகளிர் தினத்தன்று ஜனாதிபதியிடம் இந்த கையெழுத்துக்களை கையளிக்கும் வகையில் போதைப் பொருட்களினால் ஏற்படும் அழிவினை தடுப்போம், இளம் தலைமுறையினை பாதுகாப்போம் எனும் தலைப்பிலான போதைப் பொருட்களுக்கு எதிரான கையெழுத்து பெறும் போராட்டம் மட்டக்களப்பில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்க தேசிய அமைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன், திட்ட இணைப்பாளர் லவீனா உட்பட தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்கள், தேசிய மீனவ பெண்கள் சமூக உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கையின் 15 மாவட்டங்களில்
இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும், அவ்வாறு கையெழுத்து பெறும் மனுவை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவிடம் சர்வதேச மகளிர் தினத்தன்று கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்க தேசிய அமைப்பாளர் ஆண்டனி ஜெயசுதாசன் தெரிவித்திருந்தார். தற்போது பயன்பாட்டில் இருக்கும் சட்டத்தினை பயன்படுத்தி போதைப் பொருளால் ஏற்படும் அழிவுக்கு சிறந்த தீர்வினை வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மக்களின் ஆலோசனைகளை பெற்று புதிய சட்டத்தினை உருவாக்கி போதைப் பொருளிலிருந்து இந்த நாட்டினை பாதுகாக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டு நிற்கின்றோம் என்றார். இந்த நாட்டின் போதைப் பொருள் பாவனையினால் இளம் சமுதாயம் அழிந்து செல்வதுடன் குடும்பங்கள் மத்தியிலும் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாகவும், அவற்றினை தடுக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இங்கு முன்வைக்கப்பட்டிருந்தன. கொழும்பு மாவட்டத்தில் இருக்கும் குடிசை குடியிருப்பாளர்களுக்கான வீடு திட்டங்களை விரைவாக வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பணிப்புரை விடுத்துள்ளார். பத்திரமுல்லையில் நடைபெற்ற நகர அபிவிருத்தி நீர்ப்பாசனம் மற்றும் வீடமைப்பு வசதிகள் அமைச்சின் மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். பத்ரமுல்லையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மீளாய்வு கூட்டத்தில் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் கொழும்பை கேந்திரமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் கட்டட நிர்மாணங்கள், வீதி அபிவிருத்தி, ரயில் பாதை, பூங்கா உருவாக்குதல் மற்றும் கண்டி, ஜாழ்ப்பாணம் மற்றும் அனுராதபுரம் இடங்களான நகர அபிவிருத்தி குறித்து இங்கு முக்கியமாக ஆராயப்பட்டது. இதன்போதே கொழும்பு மாவட்டத்தில் இருக்கும் குடிசை குடியிருப்பாளர்களுக்கான வீட்டுத் திட்டங்களை விரைவாக வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதி கொல்லனாவா பகுதியில் அமைந்துள்ள 240 சன்ஹித செவன வீட்டுத் திட்டமாகும். இந்த திட்டங்கள் மார்ச் மாதத்திற்கு முன்னர் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படும் என வீடமைப்பு வசதிகள் அமைச்சு கூறியுள்ளது. மேலும் இதுபோன்ற பகுதிகளில் வசிப்பவர்கள் அடிப்படை உள்கட்டமைப்பு இல்லாமல் வறுமையில் வாழ்பவர்கள் என்றும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு அவர்களுக்கு நிலத்திற்கான உரிமை பத்திரங்கள் இல்லாதமையினால் பாடசாலை அனுமதியை பெற முடியவில்லை என்று வங்கிக் கடன்களை பெற்றுக்கொள்ள தடை காணப்படுவதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த வீட்டுத் திட்டங்கள் மூலம் வீட்டு பிரச்சனைகள் அம்மக்களுக்கு தீர்க்கப்படும் என்றும் வீடமைப்பு வசதிகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் இந்து மக்கள் சார்பாக சுயேட்சை வேட்பாளர் ஒருவரை களமிறக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக மன்னார் மாவட்ட இந்து குருமார் பேரவையின் தலைவர் சிவசிறி மகா தர்மகுமார குருக்கள் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட இந்து குருமார் பேரவையின் ஏற்பாட்டில் இன்றைய நாள் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டம். அந்த வகையிலே இன்று காலை 10:30 மணியில் இருந்து இந்து குருமார் பேரவையின் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் இந்து மக்களை அழைத்து ஆராய்ந்த போது மக்கள் சில ஆணைகளை எமக்கு வழங்கியுள்ளதாக மன்னார் மாவட்ட இந்து குருமார் பேரவையின் தலைவர் சிவசிறி மகாதர்ம குமார குருக்கள் தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் தொகுதியில் சுயேட்சை குழுவாக போட்டியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். நாங்கள் எதிர்வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே மன்னார் மாவட்டத்திலே, கிளிநொச்சி மணிக்கவும் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டத்திலே நாங்கள் வன்னி பாராளுமன்ற தேர்தல் தொகுதியிலே இந்த முறை நாங்கள் ஒரு சுயேட்சை குழுவாக களமிறங்கலாம் என்று நாங்கள் யோசிக்கின்றோம். இதற்காக மக்களும் பெரும்பாலும் இந்த கருத்தினையே முன்வைக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், ஏன் நாங்கள் சுயேட்சையாக இறங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. எனவே நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த 2 பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடத்திலே எங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு ஒன்றினை இந்த மன்னார் மாவட்டத்திலிருந்து ஒரு பிரதிநிதியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்த பொழுதிலும் அது எங்களுக்கு கைகூடாமல் போய்விட்டது. இந்த முறையும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை பீடங்களோடு இது தொடர்பாக கதைத்த பொழுதிலும் அவர்கள் மன்னாரிலிருந்து ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கான ஆசன ஒதுக்கீடு தருவதிலே அவர்கள் விரும்பவில்லை, அவர்கள் தரவில்லை. எனவே அந்த அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் நாங்கள் ஒரு சுயேட்சையாக நிற்க வேண்டும். ஏனென்றால் இந்த மன்னார் மண்ணிலே இருந்து ஒரு வேட்பாளர் நிச்சயமாக பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலே இருக்கின்றவர்களும் ஒவ்வொரு சமயத்திலே இருக்கின்றவர்களும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரதிநிதிகள் வர வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சமூகத்திலே இல்லாத காரணத்தினாலே நாங்கள் இந்த முறை மன்னாரிலே இருந்து ஒரு வேட்பாளரை நாங்கள் சுயேட்சையாக நாங்கள் இறக்க முடிவு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த சுயேட்சை அமைப்பானது தமிழ்த் தேசியத்திற்கு எதிரானதாகவோ அல்லது ஆளும் கட்சிக்கு எதிரானதாகவோ அல்லது வேறு இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக இந்த சுயேட்சை இயங்கப் போவதில்லை. நாங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்காக எங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாமே உருவாக்க வேண்டிய ஒரு தேவை காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது.
உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடைந்திருக்கின்ற நிலையில் இச்சைவரை எரிபொருளின் விலையை அரசாங்கம் குறைக்காமைக்கான காரணம் என்ன என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். சபாநாயகர் ஜெயசூரிய தலைமையில் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறான கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். எதிர்கட்சித் தலைவர் இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மசகு எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் விலையில் புதிய அரசாங்கம் எதுவித மாற்றங்களையும் கொண்டு வராதது அவர்களின் திறனின்மையை காட்டுவதாக தெரிவித்திருந்தார். அத்துடன் தேர்தல் காலப்பகுதியில் எரிபொருள் விலையினை குறைத்து நன்மையை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தொடர்கின்றன இந்திய செய்திகள். இந்திய ராணுவத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் செய்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் உயர் பதவிகள் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்திருக்கிறார். ராணுவத்தில் பெண்களுக்கான நிரந்தர ஆணையகம் அமைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை நீதிபதிகள் சந்திரசூட் மற்றும் அஜய் ரஸ்டோகி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. முன்னதாக அந்த கோரிக்கை தொடர்பாக மத்திய அரசு கருத்து தெரிவித்திருந்தது. அதில் பெண்கள் குடும்ப பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்றும் ராணுவத்தில் அவர்களுக்கு பாதிப்பு அதிகமாகவே இருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. இதனை விமர்சித்த நீதிபதிகள் பெண்கள் மீதான தங்களது பார்வையை மத்திய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர். இதன்போது பெண்களின் உடல் தகுதியை வைத்து அவர்களின் உரிமைகளை பறிக்கக்கூடாது எனவும் பாகுபாடு இன்றி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிகராக உயர் பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் பெண்களுக்கான கமிஷனை நிரந்தரமாக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்பு அளித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு சிறப்பு மிக்கது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ராணுவத்தில் பெண்களுக்கான நிரந்தர ஆணையகம் குறித்து பிரதமர் மோடி 2018 தமது சுதந்திர உரையின் போதே தெரிவித்திருந்ததாகவும் அதற்கான பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரின் விடுதலை தொடர்பாக இந்திய சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியை சேர்ந்தவரும் தமிழ்நாடு சட்டசபை உறுப்பினருமான விஜயதாரணி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவின் முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தி கடந்த 1991 மே மாதம் 21 தேதி நடத்தப்பட்ட தற்கொலை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தார். தமிழ்நாடு சட்டசபை அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய விஜயதாரணி இந்தியாவின் முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தியின் மரணம் தொடர்பான வழக்கில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் கடந்த 28 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருகின்றதாக குறிப்பிட்டார். அத்துடன் காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களும் உயிரிழந்த ராஜீவ்காந்தியின் நெருங்கிய உறவினர்களுமான சோனியாகாந்தி மற்றும் ராகுல்காந்தி ஆகியோர் அந்த 7 பேரையும் மன்னித்து விட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டி. இந்த நிலையில் குறித்த 7 பேரையும் சட்டத்தின் அடிப்படையில் விடுவிக்க வேண்டுமெனில் விடுவித்துக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு தற்போது அனைத்து தரப்பினரும் வந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தற்கொலை குண்டுவெடிப்பில் ராஜீவ்காந்தி உயிரிழந்த போது அவருடன் மேலும் 18 பேரும் உயிரிழந்ததாகவும் அவர்களின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன உதவி அளித்தது என்பதை விளக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இலங்கை அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது தொடர்பாக தமிழக சட்டசபையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவை நடவடிக்கையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளனர். தமிழக சட்டசபையில் இன்று செவ்வாய்க்கிழமை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்திருந்தார். தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க முடியும், அது சாத்தியம் என அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் கூறியுள்ளார். இதன் மூலம் பேரவையில் தவறான தகவலை அவர் தெரிவித்துள்ளார். அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்கம் தென்னரசு உரையாற்றினார். இதனையடுத்து இதற்கு விளக்கமளித்த அமைச்சர் பாண்டியராஜன் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது அதிமுகவின் நிலைப்பாடு என்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பல ஆண்டுகளாக இரட்டை குடியுரிமை பற்றி வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். அத்துடன் இலங்கை அகதிகளுக்கு இதற்கு முன்பு இந்திய குடியுரிமையே வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதன் பின்னர் விளக்கமளித்த சபாநாயகர் தனபால் இலங்கை அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது சாத்தியம் என அமைச்சர் பாண்டியராஜன் பேசியதில் அவை உரிமை மீறல் இல்லை என தெரிவித்தார். இந்நிலையில் அமைச்சரின் பதில் மற்றும் சபாநாயகரின் முடிவு திருப்தி இல்லை என கூறி திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இந்திய செய்திகளை தொடர்ந்து அடுத்த இடம்பெறுவை சர்வதேச செய்திகள். சூடானின் முக்கிய தலைவர் அப்துல் பதாக் அல் புர்கானை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்தித்து
பேச்சுவார்த்தையை மேற்கொண்டதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையில் துவண்டு போயிருந்த உறவு புத்துயிர் பெற தொடங்கி இருக்கிறது. இதன் ஒரு முன்னேற்ற கட்டமாக சூடான் வான்பரப்பில் தங்கள் நாட்டு விமானம் முதல் முறையாக பறந்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரியப்படுத்தி இருக்கின்றார். சூடான் உள்ளிட்ட இஸ்லாமியர்களை அதிகம் கொண்ட நாடுகளில் இஸ்ரேல் அரசு இணக்கமுடன் செயல்பட்டு வருவதை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளதாக பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், சூடான் வான் எல்லையை இஸ்ரேலிய விமானம் முதன்முறையாக கடந்து சென்றது. இது ஒரு நல்ல முன்னேற்றம் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் வெளியுறவு கொள்கை என்ற பனிப்பாறையில் இது ஒரு முனை மட்டுமே என தெரிவித்த பெஞ்சமின் நெதன்யாகு, அதாவது 10% மட்டுமே வெளியே கண்களுக்கு புலப்படுவதாக உள்ளதாகவும் வரும் நாட்களில் பெரிய அளவிலான மாற்றங்களை காணலாம் எனவும் தெரிவித்துள்ளார். சூடான் ஜனாதிபதி ஒமர் அல் பசீரின் ஆட்சி காலத்தின் போது அல் கொய்தா பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளித்ததை அடுத்து சூடானுடன் இஸ்ரேல் மறைமுக போரில் ஈடுபட்டு வந்தது. சூடானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுவடைந்ததை அடுத்து அந்நாட்டு ராணுவம் கடந்த ஏப்ரலில் பசீரை ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கியது. இந்த சூழ்நிலையில் 2 வாரங்களுக்கு முன்பு சூடானின் முக்கிய தலைவர் அப்துல் பதாக் அல் புர்ஹானை நெதன்யாகு சந்தித்து பேசியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் நல்ல உறவு மலர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. சீன நாடாளுமன்றத்தின் வருடாந்த கூட்டம் எதிர்வரும் மார்ச் 5 நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இது தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2 அமர்வுகள் கொண்ட இந்த நாடாளுமன்ற கூட்டத்தை வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்வதற்கு தனது அரசியல் செயற்திட்டத்தை வகுப்பதற்கும் உரிய முக்கிய கூட்டத்தொடராக ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகின்றது. இந்நிலையில் தற்போது நாடு முழுவதும் கொரோனா வைரசின் கோரத்தாண்டவம் அதிகரித்து வருவதால் இந்த கூட்டத்தை ரத்து செய்வது குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவ்வாறு இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டால் அது வரலாற்றிலேயே முதல் முறையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுபை மாகாண தலைநகரான வுகானிலிருந்து நாடு முழுவதும் பரவிய கொரோனா வைரஸ் தற்போது சீனாவை மட்டுமன்றி உலகம் முழுவதையும் கடுமையாக அச்சுறுத்தி வருகின்றது. இந்த வைரசால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சீன மருத்துவத்துறையும் அரசும் செய்வதறியாது திகைத்து வருகின்றது. சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1868 உயர்ந்துள்ளது. அத்தோடு இதுவரை 72,436 பேருக்கு இதன் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 4 உடல் கருகி பரிதாபகரமாக மரணமாக இருக்கின்றார்கள். பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் உள்ள அக்கோலீம் நகரிலிருந்து கிரிசெல்ஸ் நகருக்கு சுற்றுலா பயணிகளுடன் பயணித்த சிறிய ரக விமானமே விபத்துக்குள்ளாகி இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிரிசெல்ஸ் நகரில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து சில மைல் தொலைவில் பறந்து கொண்டிருந்த போது விமானம் திடீரென விமானியின் கட்டுப்பாடு இழந்து நடுவானில் தடுமாறியது. இதையடுத்து விமானி உடனடியாக விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயற்சித்தார். அப்போது விமானம் தரையில் மோதி தீப்பிடித்தது. சற்று நேரத்தில் விமானம் முற்றிலுமாக இருந்து உருக்குலைந்தது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் இருந்த 4 சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த விபத்திற்கான காரணம் தொடர்பிலான விசாரணைகளை அந்நாட்டு அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான உத்தியோகபூர்வமற்ற பயிற்சி போட்டியில் இலங்கை கிரிக்கெட் சபை 11 2 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. சரவணமுத்து மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் துடுப்பெடுத்து தீர்மானித்தது. இலங்கைக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி 4 கொண்ட ஒரு நாள் தொடரிலும் 2 கொண்ட T20 தொடரிலும் விளையாடுகின்றது. இதில் முதலாவதாக ஒரு நாள் தொடர் நடைபெறுகின்றது. இதன் முதல் ஒரு நாள் போட்டி எதிர்வரும் 22 கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணிக்கு எதிரான உத்தியோகபூர்வமற்ற பயிற்சி போட்டி நேற்றைய தினம் சரவணமுத்து மைதானத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற முதலில் துடுப்படுத்த தீர்மானித்த களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 49.4 நிறைவில் அனைத்து விக்கெட் இழந்து 282 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதில் மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பில் டேரன் பிராவோ 100 ஓட்டங்களையும் நிக்கோலஸ் பூரா 41 ஓட்டங்களையும் பெற்றிருந்த வேளை ரிட்டையர் அவுட் முறையில் வெளியேறினார். இலங்கை கிரிக்கெட் சபை 11 அணியில் பந்துவீச்சு சார்பில் டில்சன் மதுசங்கம் 3 விக்கெட்டுகளையும் அசித்த பெனார்டோ 2 விக்கெட்டுகளையும் திக்ஷில டி சில்வா கவிந்த் நதிஷான் புலின தரங் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 283 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய இலங்கை கிரிக்கெட் சபை 11 அணி 47.3 நிறைவில் 8 விக்கெட்டுகள்
தலைப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் இலங்கை கிரிக்கெட் சபை 11 அணி 2 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதில் இலங்கை கிரிக்கெட் சபை 11 அணி சார்பில் அணித்தலைவர் உபுல் தரங்க 120 ஓட்டங்களையும், அசீல குணரத்தின் 64 ஓட்டங்களையும், அஞ்சலோ பெரேரா 12 ஓட்டங்களையும், லகிர் உதான 22 ஓட்டங்களையும், அஷேன் மண்டார 4 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். திக்ஷில டிசில்வா 25 ஓட்டங்களுடனும், புலினத்தரங்க 16 ஓட்டங்களுடனும் மாட்டமிழக்காது களத்தில் இருந்தனர். மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பில் செல்டோன் ஹோட்ரல், ஹேடன் வால்ஸ் மற்றும் பெபியன் அலேன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், ஹீமோபோல் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒட்டு சின்னத்தை கைவிட்டு வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தீர்மானம். இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தார் தயாசிரி ஜெயசகர. மனித உரிமைகள் பிரேரணையில் இருந்து அரசாங்கம் விலகுவதற்கு ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம், எம்.ஏ. சுமந்திரன் அதிரடி. இந்திய ராணுவத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க மத்திய அரசாங்கம் முயற்சி, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். தொடரும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ரத்து செய்வதற்கு சீனா தீர்மானம். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் 2 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது இலங்கை கிரிக்கெட் அணி. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.